ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தையும் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தையும் யாராகிலும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சபை, இது பரிசுத்தாவியானவருடைய காலம், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று எழுதுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். அப்போஸ்தலன் பவுல் ஒன்று கொரிந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முழுவதிலும், விசேஷமாக ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரையிலும், ஒன்பது வகை ஆவிக்குரிய வரங்களை குறித்து எழுதுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் ஆவிக்குரிய வரங்களை பெற்று, ஆனால் பதினான்காம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் நீங்கள் விரும்ப வேண்டிய வரம் என்ன, நாட வேண்டிய வரம் என்ன என்று அதில் சொல்லுகிறார். அன்பை நாடுங்கள், பிறகு ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். முதல்ல எழுகிறார், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பிறகு எழுதுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரத்தை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று எழுதுகிறார். பல வருடத்துக்கு முன்பாக எங்களுடைய ஆஃபீஸ் நுங்கம்பாக்கத்தில் காம்தான் நகரில் இருந்தது. தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளுகிற ஒரு சகோதரன் அன்றைய அலுவலகத்தில் வந்து என்னை சந்தித்தார். நான் சொன்னேன், என்னுடைய மனைவி பேர்காலமாக இருக்கிறாள், நல்ல சுகப்பிரசவம் தரும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபமணினார். முடிவாக சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை தருகிறார் என்று. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பெண்ணோ ஆணோ கர்த்தர் தந்தால் அது ஆசீர்வாதம் தான். இடத்துல ஜெபமணி விட்டு அவர் போய்விட்டார். ஒரு மாதம் கழிந்தது. என்கிட்ட பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னதா அவர் மறந்துட்டார். நான் இல்லாத நேரம் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். என்னுடைய மனைவி இருந்தாள். அம்மா, உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் ஒரு அழகிய ஆண் பிள்ளை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னாள். சொன்னார், என்னுடைய மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய காணிக்க கொடுத்து, காஃபி கொடுத்து, பலகாரம் கொடுத்து ரொம்ப அன்பாக உபசரித்து அனுப்பினாள். நான் சாயங்காலம் டயர்டாக ஆஃபீஸ் முடிஞ்சு ஊழியத்து போயிட்டு திரும்பி வரேன், வாசல் படியில் என் மனைவி வந்து வரவேற்று முகமெல்லாம் சூரிய குஞ்சு போல, 32 பல்லும் வெளியே தெரியும்படி, அத்தா உங்களுக்கு தெரியுமா என்ன, அத்தா கொத்தா, ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளைய தரப்போகிறார். அப்படியா, யார் சொன்னா? அதான் இந்த தீர்க்கதரிசி சாலமோன் வந்தார், அவர் சொன்னார். தீர்க்கதரிசி சாலமோனா? போன மாதம் அவர் ஏன்ட்ட வந்து பொம்பளை பிள்ளை பிறக்குன்னார, உன்ட்ட ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னாரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நான் சொன்னேன், கடவுள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறாரு, எனக்கு சொன்னபடி பொம்பளை பிள்ளை, உனக்கு சொன்னபடி ஆம்பளை பிள்ளை, உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அஜியோ, ரெட்டை குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னார்.
நாங்கள் ரெண்டு பேருமே மறந்துட்டோம். நான் மறந்துட்டேன், என் மனைவி மறக்கவே இல்லை. காரணம், பொம்பளை பிள்ளை தான் பிறந்தது. கடுமையான கோபம் அவருக்கு. அவளுக்கு வரட்டும் வரட்டும், அடுத்த தடவை அவர் வரட்டும், ரொம்ப கோபமாக இருந்தார். அவள் கிச்சனில் இருக்கா, நான் முன் ரூமில் இருக்கிறேன். ரெண்டு மாதம் கழித்து ப்ரைஸலோடு வந்தார். மனைவி கிச்சனில் இருக்கா, இரு, ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லி பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, உங்கள் மேலே கடும் கோபமாக இருக்கா, என்ன நடக்குமோ தெரியாது. அப்படியா, போயிட்டு வரேன் பிரதர். ஓடியே போயிட்டார், காணிக்க கூட வாங்கலை. நாலஞ்சு ஆறு மாதம் ஆயிட்டு திருப்பி என்னை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்க்க வந்தார். அங்கே தான் என்னுடைய ஆஃபீஸ். அன்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதில்ல, எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து காணிக்க வாங்கிட்டு போயிடுவார். அந்த தடவை வரும்போது, பிரதர் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி சொல்லுங்கள், செய்திடுவோம். நான் ஒரு புஸ்தகம் எழுதுகிறேன், எழுதியிருக்கேன், நீங்கள் தான் அதுக்கு முன்னுரை எழுதணும். என்ன புஸ்தகம், புஸ்தகம் பேரந்தேன்னு கேட்டேன். கரெக்டாக தீர்க்க தசம் உரைப்பது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம். என்னை பாராட்டி கொஞ்சம் ஆகா ஓகன்னு நல்லா அறிமுகப்படுத்தி ஒரு முன்னுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் எழுதுறேன், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் பிரதர்? என்கிட்ட வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க, பெஞ்சாயிட்ட போய் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா கரெக்டாக தீர்க்கதரிசனம் உரைப்பது எப்படி? புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதி சொல்கிறீங்க. ஏன்ட்ட பொம்பளை பிள்ளைன்னு சொன்னது எப்படி என் மனைவிக்கு சொல்லும்போது ஆம்பளை பிள்ளையாக மாறிட்டு? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுக்கு நான் எழுதித்தரேன். நியாயமா நியாயம் இல்லையா? என்ன தலையாட்ட மாட்டீங்க? சரி, அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பிரதர், உங்களுக்கு ஜோம் பண்ணும்போது கரெக்டாக அது பொம்பளை பிள்ளை தான், நான் பார்த்தேன், தெளிவாக தெரிஞ்சுது. ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு ஜோம் பண்ணும்போது அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கால் சட்டையும் மேல் சட்டையும் போட்டு வந்துருச்சு. தப்பாக தீர்க்க தரிசனம் உரைச்சாலோ சமாளிக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் பொம்பளை பிள்ளை மாதிரி வந்துச்சான். என் மனைவிக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது கால் சட்டை ஷர்ட் போட்டு அதே பொம்பளை பிள்ளை தான், ஆனால் ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு தான். இன்றைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம்னா வயிற்றில் என்ன குழந்தை பிறக்குது, ஆண் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, ஒத்தையா ரெட்டையா, நடக்குமா நடக்காதா, கிளி ஜோசி மாதிரி ஒரு குறி சொல்லுகிற வல்லமை வந்து விட்டது. கிறிஸ்தவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பாக ஒரு போலியாக சாத்தான் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு வருகிறார். எப்போதுமே தீர்க்க தரிசன வரத்தை எதிர்த்து நிற்கிற சாத்தானுடைய ஆவி குறி சொல்லுகிறார். இதனால தான் பெரிய பெரிய மந்திரிகள், மத்திய மந்திரிகள் அந்த குறி சொல்கிற ஆசாமிட்ட போய் வணங்கி அவங்கள கும்பிட்டு திசை திருப்பி விடுகிற, தேவனை விட்டு தூரப்படுத்துகிற பொல்லாத ஆவியை அவர்கள் சேவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தங்களை மனித தெய்வங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பெரிய கூட்டம் அப்படிப்பட்டவர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு எச்சரித்து சொன்னார், கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்து வருகிற ஓநாய், வெளி தோற்றத்திலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ கடித்து குதறுகிற பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படி அந்த கள்ள தீர்க்க தரிசிகளை அறிந்து கொள்ளலாம்? அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வஞ்சிக்கிறபடி அநேகர் பணத்துக்காக பொருளுக்காக கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எது சரியான தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம்
என்று அநேகருக்கு அறிய முடியவதில்லை. ஆகவேதான் 1 யோவான் 4:1 சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருக்கிறபடியால் எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அவைகள் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை சோதித்து பாருங்கள் என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற அபிஷேகம், ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசனம் அது நிச்சயமாய் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் 9 வரங்களையும் எடுத்து நமக்கு காண்பிக்கிறார். இன்னும் வரங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்நிய பாஷை வரம் முதல் வரம், பாய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது 2வது வரம், தீர்க்க தரிசன வரம் 3வது வரம், இந்த 3 மொழி வரம் நாவிலிருந்து வருகிற வரங்கள். செகண்ட் குரூப்பை பார்த்தால் ஆவிகளை பகுத்து உணர்கிற வரம், அறிவை போதிக்கிற வரம், ஞானத்தை போதிக்கிற வசனம், இதில் 3 வரம். இது செகண்ட் குரூப். இது மனிதனுடைய மூளையோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் 3 வரங்களை சொல்லுகிறார். அது வல்லமையான வரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. விசுவாச வரம், குணமாக்குகிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம். இந்த 9 வரங்களையும் நம்ம முன்னால் போட்டால் நீங்கள் எதை விரும்புவீங்க? ஏன்டா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கேட்குறான்னு வச்சுக்கணும். சாமுவேல் 1 கொரிந்தியர் 12 இல்லையா, உனக்கு எந்த வரம் இஷ்டம்? நான் என்ன கேட்பேன் தெரியுமா? அற்புதங்களை செய்கிற வரத்தை ஆண்டவட்ட கேட்பேன். ஏண்டா 1000 பிரசங்கத்தை விட 1 அற்புதம் புறஜாதி மத்தியில் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து விடும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்வது தான் அற்புதம். அது சாதாரணமான உதவி அல்ல. இயற்கை விதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய கரம் குறுக்கிடுகிறதினால் வருகிற வரம்தான் அற்புதங்களை செய்கிற வரம். ஒரு பக்தன் சொன்னான், உண்மையான சுவிசேஷ ஊழியம் செய்ய விரும்புகிற யாவரும் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கி அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டுமென்றால் அற்புதங்களை செய்கிற வரம் உங்களுக்கு மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அவர் நமக்கு ஒரு வரத்தை அவரே தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். அது தீர்க்க தரிசன வரம். அது தீர்க்க தரிசன வரம். தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தையானது ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்பில், எப்படி ஒரு நீரூற்றிலிருந்து புதிய தண்ணீர் பொங்கி பொங்கி பயங்கி வருகிறதோ அதுபோல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை பொங்கி வருகிறதே அதுதான் தீர்க்க தரிசனம். அது ஒரு நீரூற்று. ஒரு தேவனுடைய மனிதன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் அவனுக்குள் இருந்த அந்த நீரூற்று கர்த்தருடைய வார்த்தையாய் புறப்படும். தீர்க்க தரிசி என்றால் அவன் தன்னுடைய உள்ளத்தை கர்த்தரோடும் தன்னுடைய நாவை கர்த்தருடைய நாவோடும் இணைத்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன்தான் தீர்க்க தரிசி. சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாமல் இருக்கா? கர்த்தர் பேசுகிறார், யார் கவனிக்க முடியாமல் இருக்கும்? ஆமோஸ் தீர்க்க தரிசி சொல்லுகிறார். தீர்க்க தரிசி என்றால் பின்வருவதை முன்னறிவிப்பவன் தான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசி என்றால் தீர்க்கமான பார்வையுடன் சரியாய்
வருகிறவர்களை அறிந்து சொல்லுகிறவை உள்ளவன், தூர பார்வையுள்ளவன், ஞான தரிசிக்காரன் என்று அறியப்படுகிறவன், மனிதருக்கு புரியாத மறைப்புற பொருட்களை வெளிப்படுத்துகிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி தேவனோடு நடக்கிறது. ஜனங்களை குறித்த பாரம் உள்ளவன், தேவனுடைய கையை ஒரு கையினால் பிடித்து, தேவ ஜனங்களை மறு கையினால் பிடித்து ஒப்புரவாக்கி, கர்த்தருடைய வார்த்தைகளை அவனுக்கு அறிவிப்பவன்தான், அவன்தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசனம் என்பது ஏதோ ஒரு விளக்கம் சொல்லுவது அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு ஒன்றையும் கூட்டாமல் ஒன்றையும் குறைக்காமல் இருக்கிறதை இருக்கிறது போல அறிவிக்கிறவன் தான், அவன்தான் தீர்க்கதரிசி, அவன்தான் தீர்க்கதரிசி. உலகம் முழுவதிலும் ஒரு 63 தேசங்களுக்கு மேலாக நான் போயிருக்கிறேன். பல தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை சந்தித்திருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சம்பந்தமாக ஏகப்பட்ட புத்தகங்களை நான் வாசித்து ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள தீர்க்கதரிசிகளை சந்திப்பதற்கு அவ்வளவு நான் ஆவல் கொண்டிருந்தாலும், தமிழ்நாட்டிலே ஒரு தீர்க்கதரிசியை நான் மறக்கவே முடியாது. அவர்களைப் போல துல்லிபமாக கரெக்டாக 100 சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நான் பார்த்ததில்லை. சென்னையிலே திருவற்றியூரிலே ஊழியம் செய்கிற யாகமாள் என்பது அவருடைய பேர். ஒரு முறை அவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். என்னுடைய மனைவிக்கு அவர்கள் மேல் ரொம்ப மதிப்பு. ஜபம் பண்ணும்போது என்னை பார்த்து சொன்னார்கள், கர்த்தர் உனக்கு பக்கத்து லேண்டை உனக்கு தருகிறார். அப்போது எங்களுடைய வீடு சின்னதாக தான் இருந்தது. இதில் பாதி பக்கத்தில் உள்ளவங்க எங்களுக்கு விரோதமாகவே இருந்தாங்க. அவங்க இந்த வீட்டை உனக்கு தரப்போகிறாங்க, நீனா போய் கேட்காத, அவங்களா வந்து தருவார்கள், குறைந்த விலையில் நான் அதை உனக்காக ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன். அந்த தீர்க்கதரிசனம் உரைத்தவரை சொன்னாங்க, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை 15 தேசங்களுக்கு கொண்டு போவார். என்னுடைய கடந்த காலத்தை சொன்னார்கள், நிகழ்காலத்தை சொன்னார்கள், வருங்காலத்தை பற்றி சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் அதை அப்படியே விசுவாசித்தேன். ஒரு 6 கழித்து நிறைய ரியல் எஸ்டேட்டுக்காரங்க சொத்தை வாங்குற விற்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் படையெடுத்து கொண்டு போனார்கள். இந்த வீடு விற்பனைக்கு வந்தது. எவ்வளோ பேர் தலைகளாக நின்று அதை வாங்கணும்னு பார்த்தாங்க, வாங்க முடியல. ஒரு நாள் அவங்களா என்னை பார்க்க வந்தாங்க, நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம், 6 குடித்தனும், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, கொள்ளுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது 2 நிலம், எங்களுக்கு விற்கும்போது 7 லட்சம் தான் விற்றாங்க, இன்னைக்கு 7 கோடி பெறும். ஆனால் தான் இந்த சர்ச்சை பெரியதாய் கட்ட முடிந்தது. ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்தின் மேல் ஒரு ஏக்கம் தாகம் இருந்தபடியால் அவ்வளோ அற்புதமாய் அதை செய்தார்கள். அதுபோல அந்த வருஷம் என்ன 15 தேசத்துக்கு கூட்டு போனாங்க. ஆண்டவர் கொண்டு போனார். 16 தேசத்துக்கு போனோன்னு தலைகளாக நின்று பார்த்தேன், நடக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது ஆச்சரியமாக இருக்கு. இன்னொரு நாள் நாங்கள் அவர்களை பார்க்க போனேன். திருவற்றியூரில் ஒரு இடத்துல அவர்களை சந்தித்தேன். நிறைய பேர் அவரை சுற்றி தீர்க்கதரிசனம் கேட்க அமர்ந்திருந்தார். அவங்க எப்போதும் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது வருகிற எல்லாரையும் பெரிய கியூவாக இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வர உட்கார சொல்லுவாங்க. அப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இறங்குவார். திடீரென்று
இடது பக்கத்தில் ஆரம்பிப்பார்கள், மகனே. அந்த ஆளை பற்றி அப்படியே தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். கடந்த காலத்தை பற்றி சொல்வார்கள், நிகழ்காலத்தை பற்றி சொல்வார்கள், வருங்காலத்தை பற்றி சொல்வார்கள். அங்கங்கே குறுக்க குறுக்க போக மாட்டாங்க, வரிசையாக தான் வரும். ஒவ்வொருத்தருக்காக சொல்லி கொண்டு வந்தார்கள். நான் பிந்தி வந்தேன், வட்டமாக உட்கார்ந்து அந்த ஆட்களை பார்த்து கேட்டேன், எது வரை தீர்க்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க அந்த ஆள் வரைக்கும் வந்திருக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு மூணு ஆட்கள் தள்ளி மெதுவாக அண்ணா வந்தது. அந்த அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பூனை மாதிரி உள்ள நுழைஞ்சி நானும் முழங்கால் போட்டுக்கிட்டேன். எல்லாருக்கும் மகளே மகனே மகளே மகளேன்னு வந்தது. ஏன் இடம் வரும்போது மகனையும் வரல மகளையும் வரல, என் தாசனாகி என் ஊழியக்காரனே புல்லரித்து போகும். செல்லும் போதே ஒரு அக்னி என் மேலே இறங்கிறது போல இருந்தது. என்னுடைய சிறு வயதிலிருந்து ஆண்டவரனோடு பேசினது, கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னார். என்னுடைய வீட்டில் யாருக்கும் அது தெரியாது, எனக்கும் ஆண்டவர் தான் தெரியும். எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தினார். நிகழ்காலத்தில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் சொன்னார். ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. திடீரென்று ஒருவன் தீர்க்கதரிசியாய் மாறிவிட முடியாது. அவனுடைய ஆழ்ந்த ஜபமும் தேவனோடு நடக்கிற ஒரு நடையும் ஜனங்கள் மேல் உள்ள பாரமும் தான் அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறது. தீர்க்கதரிசனத்தை விரும்புங்கள். பரலோ கதவு தட்டி அப்பா கேளுங்கள் சொன்னீரே, தட்டுங்கள் சொன்னீரே. பரலோ கதவு தட்டி தீர்க்கதரிசன வரத்தை தாரும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு தருவார். தீர்க்கதரிசனம் இல்லாததுனால அநேகர் இடறுகிறார். தீர்க்கதரிசனம் இல்லாதனால கைரேக நிபுணரிடத்திலும் ஜோசியர் இடத்திலும் மந்திரவாதிகளிடத்திலும் ஓடுகிறார். ஏன்னா அவனுக்கு வருங்காலத்தை அறியணும்னு பெரிய ஆசை. அதுக்காகவே நிறைய ஜோசியர்கள் வந்துட்டாங்க. கிளி ஜோசியம்லாம் நிறைய இருக்கு. ஜனங்கள் அதுகிட்ட போய் உட்கார்றாங்க. ஒரு சின்ன பறவை, நாலறிவு உள்ள ஒரு பறவை தன்னுடைய எதிர்காலத்தை சொல்லாதா சீட்டை எடுத்து அதை ஒன்று எடுத்து கொடுக்கறது நம்புறாங்க. தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தால் குறி சொல்லுகிறவனால் அங்கே இருக்கவே முடியாது. ஜோசியக்காரனால் அங்கே இருக்கவே முடியாது. பரிசுத்தாவியானுடைய அக்னி அப்படிப்பட்டவர்களை பட்சிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா 45:11 ஆண்டவர் நம்மை பார்த்து சவால் விட்டு வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கையின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வருங்காலத்தை அறிகிறக்கும் அங்கெங்கும் ஓடி தெரியாதுங்க. என் அண்டை வாருங்கள். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் 46 தீர்க்கதரிசிகளை காணும். சில தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், இவர்களெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. அவங்க தீர்க்கதரிசன புஸ்தகமே 40 அதிகாரம் 50 அதிகாரம் அவ்வளோ அதிகாரம் உள்ள பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் சின்ன தீர்க்கதரிசிகளும் இருந்தார். யோனா, உபதியா, ஆமோஸ், ஆபகுக்கு, சகரியா, மல்கியா, அப்படி ஒரு 12 தீர்க்கதரிசிகள் இருந்தார். ஆண்டவருக்குள்ள பெண் தீர்க்கதரிசிகளும் இருந்தார். அந்த பெண் தீர்க்கதரிசிகள் ராகேல் ஒரு தீர்க்கதரிசி, மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, நோவதியாள் என்று அழைக்கப்படுகிறவள் இன்னொரு தீர்க்கதரிசி, தெபொராள், உல்தாள், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மனைவி மரியாள், அன்னாள், எலிசபெத், இவங்களெல்லாம் பெண்கள் தீர்க்கதரிசி. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. பரிசுத்தாவி அபிஷேகம் வரும்போது யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் போது
உங்களுடைய குமாரரும் உங்களுடைய குமார்த்திகளும். குமாரர் மேல் மட்டுமல்ல, குமார்த்திகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார். மோசையின் மேலும் ஒரு நல்ல தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தது. மோசே தேவனுடைய சாயலை கண்டவர், மோசே தேவனுடைய முகத்தையும் பிரதிபலித்தவர். மோசே ரெண்டு முறை சீனாய் மலையில் ஏறி 40 நாட்கள் வீதம் தேவனோடு இருந்தவர். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த வரத்தினால்தான் முதல் 5 ஆகமங்களை அவர் எழுதினார். எல்லா சீனாய் மலையில் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அவ்வளவற்றை எழுதினார். அவருடைய பாரம் அதிகமாக இருந்த போது ஆண்டவர் மோசேக்கு அதிக பாரம் கொடுக்க பிரியப்படாமல் 70 மூப்பர்களை வரவழைத்து மோசையின் மேலிருந்த ஆவி அவர்கள் மேலும் வந்து இறங்கும்படி அந்த அபிஷேகம் மோசே கைகளை வைத்த போது 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னார். இதை மோசேயுடைய அசிஸ்டன்ட் யோசுவா பார்த்து கொண்டிருந்த போது கோபம் வந்தது. மோசே தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இந்த 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த 70 மூப்பரை பார்த்து அவர் அதட்டினாரு, வாய் மூடு, ஒருத்தந்தான் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, மோசே மட்டும்தான் சொல்லணும். மோசே இதை பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ, என்னாகுமா 11:29 தேவருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் இறங்கினால் நலமாய் இருக்க வேண்டும். மோசேனுடைய ஆசை என்ன? நான் மட்டும் தீர்க்க தரிசியாக இருந்தால் போதாது, தேவ ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன ஆவி அவர்கள் மேல் இறங்கினால் நன்றாயிருக்கும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட அப்படிப்பட்ட ஆசை இருந்தது. ஆகவே 1 Corinthians 14:5 நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். மோசேக்கு என்ன விருப்பம் இருந்ததோ, தேவ ஜனங்கள் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்கி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், அதே ஆசை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இருந்தது. கொரிந்து சபையில் உள்ள அவ்வளவு விசுவாசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்போது இந்த வரங்கள் செயல்படும், எப்போது தீர்க்க தரிசன வரம் செயல்படும்? இயற்கையிலே சிலருக்கு தாளந்துகளை கொடுக்கிறார், ரட்சிக்கப்படும் போது சில தாளந்துகளை கொடுக்கிறார், ஆனால் அபிஷேகம் பெறும்போது ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா முதலாவது அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது அவன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், மூன்றாவது அவன் தேவனோடு நடக்கிறவனாய் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவனாய் இருக்கும். அப்படி இருக்கும்போது உரிமை பாராட்டி எனக்கு அந்த தீர்க்கதரிசன வரத்தை தார். ஆண்டவர் பரிசுத்தாவியானவரை குறித்து சிஷ்யரிடத்தில் சொல்லிக்கொண்டே வந்தார். யோவான் 14:16 தேற்றவாளன் என்ற வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தருவேன். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்னுடைய திருமணத்துக்கு முன்பு நான் அபிஷேகம் பெற்ற நாட்களிலே ஒரு வீட்டு கூட்டத்தில் எல்லாரும் கூடி ஜோமணி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அப்போது பிரசவாக்கத்தில் குருவில்லா என்ற ஒரு சகோதரன், அவர் வீட்டில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மாலை கூடி ஒரு 13 பேர்
மாறி மாறி ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கெல்லாம் கிடையாது. பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம். பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம். அங்கே திடீரென்று என் மேலே ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் வந்தது. அதுவரைக்கும் அது வந்ததில்லை, அதுவரைக்கும் நான் பெற்றுக்கொண்டதும் இல்லை. கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. ஏதோ ஒரு மின்சாரம் என் மேலே இறங்குறது போல இருந்தது. திடீரென்று என் உள்ளம் பொங்கினது. என்னை அறியாமலேயே என்னுடைய சத்தம் உயர்ந்தது. அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அது எனக்கு ஒரு புதிய அனுபவம். அந்த கூட்டம் முடிந்து இரவு என்னுடைய இடத்துக்கு நான் திரும்பும் போதும் என் மேலே அந்த வல்லமையும் அபிஷேகமும் இன்னும் குறையாமல் இருந்ததை நான் உணர முடிந்தது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆகவே என்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அம்மா, என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் இறங்குறத உணர்ந்து என்னை அறியாமல் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கிறது, ஒரு பக்கம் ஆச்சரியமும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? ஏனென்றால் என்னுடைய தாயார் ஒரு தீர்க்கதரிசி. என்னுடைய சர்ச்சில் அவர்கள் ஜெப நேரம் வரும்போது ஆவியில் நிரப்பப்படுவார்கள். யாராவது பொய் சாட்சி சொன்ன எழும்புனா போதும், கண்டித்து அவருடைய உள்ளம் உள்ளது வெளியது பெட்டிக்குள்ள உள்ளது எல்லா காரியத்தையும் அப்பளம் போல பிட்டு 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 வைக்கிறதை பல முறை பார்த்துருக்கிறேன். என்னுடைய கிராமத்தில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் பின் வாசலை திறந்து வைத்து பின்னால் தோட்டம், அந்த பின் வாசலில் பாய் போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இரவுகளில் ஜெபம் பண்ணுகிறது உண்டு. ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபிட்டாக என்னுடைய தாயாரை ஆதியிலிருந்து பார்த்துருக்கிறேன். ஆகவே எங்கள் அம்மாட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறக்காக நான் அம்மாவுக்கு கடிதம் எழுந்தேன். எங்கள் அம்மா ஒரு நீண்ட கடிதம் எழுந்தேன். மனே, நீ தீர்க்கதரிசி ஆகும்போது 3 காரியங்களை முக்கியமாய் நீ கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசியாய் இருக்கிறவன் இடத்துல போராடுகிற 3 ஆவிகள் உண்டு. அப்பொழுது நீ எப்படி கவனமாய் கவனித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் எழுதுகிறேன் என்று ரொம்ப அருமையான ஒரு 3 தேவ ரகசியங்களை எனக்கு எழுதினாங்க. 40 வருஷத்துக்கு மேலே கடந்து போயிட்டு, ஆனால் எங்கள் அம்மா அட்வைஸ் என்னைக்கும் மறக்கலை. அந்த 3 ரகசியம் என்ன தெரியணும்னு விருப்பப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியணும்னு ஆசை? அப்படியே எல்லாருக்கும் தெரியணும்னு. சரி, வெரி குட். ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போரிடுகிற 3 ஆவிகள் உண்டு. ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனுக்குள்ள போராடுகிற முதல் ஆவி அவனுடைய சுய ஆவி, அவனுடைய சொந்த அறிவு, அவனுடைய சொந்த ஞானம். ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கும் முன்னால் மற்றவர்களை பற்றிய ஒப்பீனியன் அவருடைய உள்ளத்தில், அவருடைய சுயத்திலிருந்து வரும். நீதிமொழி 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷீக ஆவி என்று ஒன்று இருக்கிறது. அவனுடைய சுய எண்ணங்கள் இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது, சுய சிந்தனைகள் இருக்கிறது, அவனுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் அந்த சுயத்திலே இருக்கிறது. இந்த சுயத்தை வைக்கும்போது அந்த சுயத்திலிருந்து தீர்க்கதரிசனம் வந்துடக்கூடாது. தீர்க்கதரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வருமே ஒழிய நம்முடைய ஒப்பீனியன்லேருந்து வந்துடக்கூடாது. உதாரணமாக, ஒரு தாய் ஒரு மகனை ஆண்ட கூட்டு வராங்க. என்னம்மா, என் பையன் +2 4 தடவை கோட்டை அடிச்சிட்டாயா? இப்போ ரொம்ப ஜோம் பண்ணி பரிட்சை எழுத போகிறான். முந்தையெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, முந்தையெல்லாம் சினிமா பார்ப்பான். ஆனால் இப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து
ஜோமணி தாங்க புஸ்தகம் எடுக்கிறான். முன்னாலெல்லாம் டியூஷன் வச்சா கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஓடிடுவான். இப்போ ரொம்ப பயபக்தியோடு டியூஷன்லாம் ஒழுங்காக போகிறான். இறப்பலாக விழுந்து விழுந்து படிக்கிறான். ஐயா இவன் ஜோம் பண்ணிடணும், இவன் பாஸ் பண்ணிடும். அப்போ என் மனதில் இவங்க கொட்டின கொப்பு குப்பையிலிருந்து என்னுடைய மன விருப்பம் என்ன உண்டாகும்? உங்கள்கிட்ட தான் ஒரு அம்மாவும் சொல்கிறாங்க, உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? நல்லா ஜோம் பண்ணி படிக்கிறாங்களாம்மா, பாஸ் பண்ணிடுவாம்மா, அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. முந்தையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போவான், சினிமா போவான், இப்போல்லாம் ஜோம் பண்ணிட்டு படுக்கிறான், இப்போல்லாம் டியூஷன் போகிறான், இப்போல்லாம் ஆண்டவரை தேடுறான், இப்போல்லாம் இதே சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ உங்கள் சுயத்திலிருந்து உங்கள் விருப்பம் பாவம் நாலு தடவை கொட்டடிச்சிட்டான், இந்த தடவையாவது பாஸ் பண்ணிடும். அப்படி தான் வரும், அப்படி தான் வரும். நான் சொல்கிறேன், தம்பி கர்த்தருடைய கிருபை உன்னோட இருக்கு, போ நீ பாஸ் பண்ணிடுவா, பயப்படாத. அந்த படுபாவி அடுத்த தடவை சரியாக அழுதாதனால கொட்டடிச்சு மோங்கப்புற விழுந்து அவனுக்கு சாம் ஜோதர்னா எரிச்சல், ஏலிம் சபை தலை வச்சே படுக்க மாட்டேன், கழுத்தில் ஒரு ட்ரம் போட்டுடுவான், டொண்டோ டொண்டோ எல்லா மனிதருக்கும் அறிவிப்பது என்னென்றால் டொண்டோ டொண்டோ சாம் ஜோதர கள்ள தீர்க்க தரிசே டொண்டோ 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 நான் பாஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னார். நான் குப்புற விழுந்துட்டேன். இது எங்கேருந்து வந்தது? என்னுடைய இறக்கத்துலேருந்து வந்தது. பாவம் அது தீர்க்கதசம் அல்ல, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம். நான் விசுவாசத்தில் சொல்கிறது நீ பாஸ் பண்ணிடணும். சாதாரணமாக ஒரு அடி பம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடிச்சிட்டே இருந்தால் தண்ணி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடிக்காமல் ஒரு மாதம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி வந்து அடிக்கிறீங்க, டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்கும், தண்ணி வராது, ஒன்று வராது, காற்று தான் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே ஒரு பக்கெட்டில் வெளியில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு, அழுக்கு தண்ணி பரவாயில்ல, அதை எடுத்து உள்ளே ஊற்றுறீங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டொங்கு டொ 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 அடிச்சுட்டு வர, அடிக்க 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 தண்ணி வரும். எந்த தண்ணி வரும்? நீங்கள் எந்த தண்ணி ஊற்றுனீங்களோ அந்த தண்ணி தான் வரும். நீரூற்றிலேருந்து தண்ணி வர்றதுக்கு டைம் ஆகும். இது போல ஒரு தீர்க்கதர்சி மற்றவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு, ஆ அப்படியா, ஆ அப்படியா, அப்படியா, எந்த தண்ணி வரும்? அந்த அம்மா ஊற்றின தண்ணி தான் வருமே தவிர கர்த்தருடைய ஆவியானவர்கிட்டருந்து வர்றார். இந்த இந்த தண்ணி ஊற்றினா மட்டுமில்லை, ரொம்ப நாளாக அடிக்காமல் கிடந்தனால அந்த அடிப்பம்பில் உள்ள துரு, அந்த அடிப்பம்பில் போட்ட கிரீஸு, எல்லா குப்பையும் சேர்ந்து வரும். இதில் தான் அநேகம் பேர் தவறி விடுகிறார். ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்கும் போது முதலாவது தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்போம். முன்னால் நம்முடைய சுயத்தை வெறுமையாக்கி, உங்களுடைய அறிவை வெறுமையாக்கி, மற்றவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமாக்கி, கிறிஸ்துவுடனே கூட செலுவில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, என்னுடைய சுய விருப்பம் அல்ல, என்னுடைய அறிவல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய புத்தி அல்ல, மற்றவிடத்தில் நான் கேள்விப்பட்ட ஒன்றும் அல்ல, கர்த்தர் தான் பேசணும். சுயத்தை வெறுமையாக்கலன்னா அந்த சுயம் தீர்க்க தரிசனத்துக்குள்ள ஒரு சாக்கடை போல கலந்து விடக்கூடும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது மற்றவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்காதுங்க. நீங்கள் சொல்கிறத ஆண்டு விட்ட சொல்லிடுங்க, யார்கிட்ட சொல்லாதுங்க. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தர் சொல்லுகிறதான் நான் கவனமாய் கேட்டு சொல்லுவேனே தவிர பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் சொல்ல முடியாது. எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். அந்த சுயம் வராதபடி முதல்ல அதை அடக்க வேண்டியது, நம்ம வெறுமையாக்க வேண்டியது, கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டியது மிக 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 மிக
அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10:4 அருமையாய் சொல்லுகிறார், சகல எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சகல எண்ணங்களும், அந்த தீர்க்க தரிசன நேரத்தில் மாம்சீகமான எண்ணங்கள், சுயநலமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி விட வேண்டும். அப்போதான் ஒரு மனுஷன் கரெக்டாக தேவனுடைய வார்த்தையை பேச முடியும். சாலமோன் ஞானியும் கூட நீதிமொழி 25:28 சொல்லுகிறார், தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்தை போல் இருக்கிறார். ஒரு மனுஷீக ஆவி தேவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, கீழ்ப்படிந்திருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14:32 மனுஷனுடைய ஆவி அல்லது தீர்க்கதரிசன ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கின்றன. மனுஷ ஆவியின் மேல் நீங்கள் ஒரு அதிகாரம் கொள்ளும்போது தான் கரெக்டாக அந்த தீர்க்கதரிசனம் உரைக்க முடியும். ரெண்டாவதாக, முதல்ல மனுஷிக ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தத்தந்த தீபமாக இருக்கிறது. மனுஷிக ஆவியில் அவனுடைய அறிவு புத்தியெல்லாம் இருக்கிறது, அது வந்து விடக்கூடாது. ரெண்டாவதாக, ஒருவன் தீர்க்கதரிசியாக இருக்கும்போது அவனுடைய உள்ளத்தோடு அல்லது தீர்க்கதரிசன அபிஷேகத்தோடு போராடுகிற அடுத்த ஆவி சாத்தானுடைய ஆவி. சாத்தானுக்கு ஒரு தீர்க்கதரிசியை வழிவிலக போக வேணும். ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவை விட்டு இடறி போகணும். ஆனபடினால் ஒரு தீர்க்கதரிசி ஆவியை தன்னுடைய ஆவினால் நிரப்ப வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். எந்த ஒரு மனுஷன் தன்னை இயேசுவின் இரத்தத்துக்குள் மூடிக்கொள்ளவில்லையோ, தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு முன்பாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் சாத்தானுடைய எண்ணங்களுக்குள் ஊடுருவக்கூடாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். சாத்தான் ஊடுருவ முயற்சிப்பான். இன்றைக்கும் விசுவாசிகளை சொப்பனத்தில் ஊடுருவுகிறான். பாவமான ஏவுதலை தர சிந்தையிலே ஊடுருவுகிறான். ஒருவன் கவனமாயிராவிட்டால் சாத்தான் அவனுடைய எண்ணத்துக்குள் ஊடுருவான். பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரி, அந்த அம்மா பேர் வயலட், எந்த ஊருன்னு கேட்காதுங்க, பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதான். அந்த அம்மா பேரே வயலட். எனக்கு ஒரு கடிதம் தான், ஐயா எனக்கு 60,000 ரூபாய் கடன், வெரி குட். எங்கள் ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒரு ஐயா வரார், வெரி குட். அவங்க பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே, நீங்கள் நல்லா ஜோமனுங்க ஐயா, அந்த தீர்க்கதரிசி என் பேரை சொல்லி கூப்பிடணும். வயலட், யார் அந்த வயலட்? உனக்கு 60,000 ரூபாய் கடன் இருக்கிறது வயலட், அப்படின்னு அந்த பிரசங்கியார் என் பேரை சொல்லி கூப்பிடணும். சரி, என் கடன் தீர்ந்துட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். கொஞ்ச நாள் பார்த்தா அந்த தீர்க்கதரிசி வந்தார். அவர் தன்னை டிஜிஎஸ் தினகரன் போல நினச்சிக்கிட்டார். பாடும்போது தினகரன் மாதிரி அப்படியே கண்ணை ஒய்த்தி ஒய்த்தி பாடினார், அதே மாதிரி ஆக்ஷன் காட்டினார். அவர் ஜெர்மனி முடிக்கிற நேரம் வந்தவுடனே, ஏதாவது பேர் வராதா, பேர் வந்தாத்தான், தீர்க்கதரிசனம் உரைச்சாத்தான் நம்மளை வேறு 4 பேரும் மதிப்பான், தீர்க்கதரிசனம் உரைச்சாதான் நம்ம பாக்கிட்டோம் கொஞ்சம் நிரம்போம். எஸ் எஸ் ஜீசஸ், எஸ் 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 சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய நோக்கமே சரியில்லை.
எதுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கணும்னா, அப்போ தான் நம்ம ஸ்தாபனம் கொடி கட்டி பறக்கும், அப்போ தான் நம்முடைய பேர் புகழ்லாம் விளங்கும், அப்போ தான் பணம் கிடைக்கும். இந்த நோக்கம் சரியில்லாத சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்து இவர் எஸ் எஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் பேர் அப்படியே கொண்டு வயலட் வயலட். யார் இந்த வயலட்? அதுக்குள்ளே அடுத்த லைன் வருது, 60,000 ரூபாய் கடன். 60,000 ரூபாய் கடனோடு நீ இருக்கிறாய் வயலட், கலங்கி போய் வந்திருக்கிறா வயலட். ஒரே வாரத்தில் உன் கடனெல்லாம் நீங்கி போய்விடும். முடித்த உடனே வயலட் யார் இருந்தாலும் மேடைக்கு வாங்க, உடனே இந்த அம்மா ஈன்னு சிரிச்சிட்டு ஓடி வரும், கிளி கிளி கிளின்னு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அடுத்த மாதம் அந்த பத்திரிகையிலும் வெளியே வந்துடுச்சு, அவங்க பேரை சொன்னது உண்மை வயலட், 60,000 ரூபா பிரச்சனை சொன்னது உண்மை, கரெக்டாக இருந்துச்சு. ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, கடன் தீர்ந்த பாடு இல்லை. இந்த அம்மாவுக்கு பயங்கர சோர்வு. கடன் கொடுத்தவங்கள்லாம் என்னம்மா உன்னை பற்றி தீர்க்கதரிசனம்லாம் வந்துச்சு, என்னாச்சு என்னாச்சு? சாத்தான் கடந்த காலம் அவனுக்கு தெரியும், வருங்காலமோ இல்லை ஒரு தீர்வோ அவனுக்கு தெரியாது, வருங்காலமோ தீர்வோ அவனுக்கு தெரியாது. அவன் பொய்க்கு பிதாவும், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான், அவன் திருடனும் மனுஷன் கொலைபாதகனுமா இருக்கு. நோக்கம் சரியில்லைன்னா கல்வாரியில் ரத்தம் சிந்து மறித்த ஆண்டவருக்கு உண்மை உத்தமா இருந்து கத்த சொன்னாலொழிய என்ன பணம் கிடைத்தாலும் அந்த பீலையாம் கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கு ஒரு ராஜா கொடுக்குற பணத்து மேலே ஆசைப்பட்டு போன மாதிரி நான் போகவே மாட்டேன். அப்படியே பேர் இல்லாட்டாலும், புகழ் இல்லாட்டாலும், பணம் இல்லாட்டாலும் நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். அநேக பேரை வழிவலகி செய்ய போகிற காரணம் அவனுடைய நோக்கம் சரியில்லை, அவருடைய நோக்கம் சரியில்லை. மூன்றாவதாக முதல்ல சொன்னேன், சுயத்தை வெறுமையாக்கணும், உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கணும். ரெண்டாவது, சாத்தான் ஊடுருவாதபடி கல்வாரி இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளணும். தீர்க்கதரிசனம் வர்றதுக்கு முன்னால் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், உடைய இரத்தம் என்னை மூடிக்கொள்ளட்டும், கர்த்தர் ஒருவரே பேசுவீராக, மற்ற குரல்கள் எனக்கு வேண்டாம், இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளணும். மூன்றாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிற தீர்க்கதரிசனம். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முழு கான்சன்ட்ரேஷன் கர்த்தர் மேலே, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கும். உலக நினைவுகள் எல்லாம் விட்டுவிட்டு நித்தம் அவருடைய வாசல் அருகே, அவர் கதவு அருகே நின்று கர்த்தர் என்ன பேசுவாரோ அதை நான் கவனித்து கேட்பேன். ஒரு சின்ன சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். பெரிய தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் ஆண்டவர் பேசுவாராக, அடியேனை திடப்படுத்தினீரே, என்னுடைய ஆண்டவர் பேசுவீராக, என்னுடைய ஆண்டவர் பேசுவீராக. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே எந்த பாவமும் குறுக்கிடக்கூடாது. உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கிடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி உங்களுடைய முகத்தை தடுக்கிற என்று ஏசாயா 59:2 வாசிக்கிறோமே. தீர்க்க தரிசனமானது ஒரு காலமும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவே இல்லை என்று 2 பேதுரு 1:21 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஒரு தீர்க்க தரிசனம் மனுஷனுடைய ஞானத்திலிருந்து உண்டாவதில்லை, மனுஷனுடைய சித்தத்திலிருந்து உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது உங்களுடைய முழு கவனம், ஆவி ஆத்துமா சரீரம்
பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்து ஏசாவை ஏசாயாவின் நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல என்னுடைய நாவிலும் உன்னுடைய கல்வாரி அன்பும் பலிபீடத்தின் அக்னி குரடும் இருக்கட்டும். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி கர்த்தரை பலப்படுத்தும். அப்படிப்பட்டு வருகிற தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் குறைவாய் இருப்பதே இல்லை. கர்த்தர் பல முறை சொல்லும்போது, உபாகமம் 28:1 சொல்லும்போது, யாத்திராமம் 15:24 சொல்லும்போது, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. சாதாரணமாக கேட்கறதும் உண்டு, கவனமாக கேட்கறதும் உண்டு. கவனமாக கேட்க முடியாதபடி செல்ஃபோன் அலறிட்டு இருக்கும், அந்த சத்தம் இந்த சத்தம் எல்லாம் கேட்டுட்ருக்கும். ஆனால் நீங்கள் உண்டு, கர்த்தர் உண்டு, கர்த்தர் உண்டு, நீங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் ஒரு சூப்பர் ரகசியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். 5 விதங்களில் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். உள் உணர்விலிருந்து வர்ற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும், சொப்பனத்திலிருந்து நீங்கள் தூங்கும்போது சொப்பனத்திலிருந்து வருகிற தரிசனம் அது எப்படி இருக்கும், ஜெபிக்கிற தரிசனத்தில் வருகிற தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும், அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அது எப்படி இருக்கும். மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது 5வது ஒரு உன்னதமான முறையில் தீர்க்கதரிசனம் உரைத்ததை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகுமா 12:8, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனோடு நான் மறைபொருளாய் அல்ல, அவனோடு முகமுகமாய் பிரத்யட்சமாய் நான் பேசுகிறேன், அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். ஆகவே தீர்க்க தரிசனத்திலே ஒரு உன்னதமான முறை, தேவனுடைய சாயலை பார்த்து கொண்டிருக்க தீர்க்க தரிசன அருகில ஆண்டவர் வந்து நின்று அவருடைய சாயலையும் அவர் ரூபத்தையும் கண்பித்து ஆண்டவர் சொல்ல சொல்ல காதிலே கேட்டு அதை அறிவிக்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலைமை. சில தீர்க்க தரிசிகளுக்கு தேவதூதன் வந்து நின்று இன் அண்ட் அவுட்டை அவன் சொல்லுவான். ஆனால் தேவதூதன் சொல்லுகிறது அல்ல, கர்த்தரே நம்முடைய அருகில் வந்து அவருடைய முகமுகமாய் கண்டு அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பு. இந்த எண்ணாகுமம் 12 முழுவதையும் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும். உங்களில் ஒருவன் தீர்க்க தரிசியாக இருந்தால் சொப்பனத்தில் அவனை என்னை வெளிப்படுத்தி தரிசனத்தில் என்னை காண்பிப்பேன். ஆனால் என்னுடைய தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் அவரோடு மறைபொருட்டாய் அல்ல பிரத்யட்சமாய் முகமுகமாய் பேசுவேன்.